Hi friends, நான் திரைக்கு இருக்கிறது டெக் ஸோ இனிக்கு வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்டான எப்பிக்கான ஒரு பிக்சல் எடிட் பண்ணுவோம். ஸோ இந்த எடிட்டோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா எப்படி தான் இருக்க போகுது. ஸோ இந்த எடிட்டிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு டியூட்டோரியல் வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க போய் கற்றுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட இமேஜை வந்து எடுத்துக்கோங்க. எந்த இமேஜ் எடிட் பண்ண போகிறீங்களோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னா, ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்கள் அந்த ஆப்ஷன்ஸில் வந்து ஸ்டிக்கர்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பேப்பர் டியர் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன், இந்த பேப்பர் டியர் இந்த ஸ்டிக்கர் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு கோடு மாதிரி இருக்கும். ஸோ எடுத்துகிட்டு ரீசைஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக வந்து அந்த இமேஜுக்கு வந்து கீழேருந்து மேலே வரைக்கும் போகிற மாதிரி ஜஸ்ட் செட் பண்ணுங்கள். இது மாதிரி செட் பண்ணிட்டு உங்களோட இமேஜில் சென்டரில் வந்து இதை ப்ளேஸ் பண்ணணும். நீங்கள் ப்ளேஸ் பண்ணும்போது இப்போ நான் ப்ளேஸ் பண்ணுற மாதிரியே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அண்ட் ஓகே கொடுத்துக்கோங்க. கரெக்டாக ப்ளேஸ் பண்ண பின்னாடி ரீசைஸ் ஃபுல்லாக பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இப்போ கிழிஞ்ச மாதிரி இருக்குல்ல, இமேஜ் வந்து கிழிஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ இன்னொரு இதே மாதிரி இன்னொன்று டைம் பண்ணுவோம். ஸோ திரும்ப வந்து அதே மாதிரி சர்ச் பண்ணி அந்த ஸ்டிக்கர் எடுத்துக்கோங்க. ஸோ இதையும் ரீசைஸ் பண்ணி கரெக்டாக ரெண்டாவது இடத்துல இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு இடத்துல கிழிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி ப்ளேஸ் பண்ணிட்டு கரெக்டாக வந்து ரீசைஸ் பண்ணி ஒப்பாசிட்டிலாம் கம்மி பண்ணாமல் அப்படியே டேரெக்டாக வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சில எஃபெக்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணோடனே உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இப்போ எஃபெக்ட்ஸ்குள்ளே போய்க்கோங்க. இப்போ எஃபெக்ட்ஸில் போயிட்டு அதில் பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு இருக்கும். நார்மல் பிளாக் அண்ட் ஒயிட் எஃபெக்ட்ஸை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இல்லை நிறையா இருக்கும், பட் நீங்கள் நார்மல் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபில்டர் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். மற்ற ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், பட் நார்மல் பிளாக் அண்ட் ஒயிட் தான் கொஞ்சம் லுக்காக இருக்கும். ஸோ அப்ளை பண்ண பின்னாடி நம்ம வந்து இதே ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணி இதேஸ் பண்ணலாம். ஸோ இப்போ அன்டூ பண்ணிட்டேன். திரும்ப எஃபெக்ட்ஸில் போய் அந்த அங்கேயே இதேஸ் பண்ணணும் நம்ம, அதை பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா இதே ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ கிளிக் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணிவிட்டு அந்த சென்டரில் இருக்க போர்ஷனில் இருக்கிறத மட்டும் அழிச்சிக்கோங்க. ஒன்றில் இல்லை மற்ற ரெண்டு சைடில் இருக்கிறத வந்து அழித்து அந்த கலர் வந்து நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ப்ரஷோட சைஸ் பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து ஃபுல்லாக 100 வச்சுட்டேன். ஈஸியாக வந்து நீங்கள் சீக்கிரமாகவே அழிக்க முடியும், பட் உள்ளேயும் கொஞ்சம் அழியும். அதை நம்ம வந்து ரீடச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு சைடில் இருக்கிறத ஃபுல்லாக நான் அழிச்சிட்டே வரேன் கலர்ஸை. ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக அழிச்சாச்சு. ஸோ இப்போ சென்டர்லேயும் கொஞ்சம் சேர்ந்து அழிச்சிருக்கு. ஸோ ரீஸ்டோர் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி அந்த கிளிக் நீங்கள் ரீஸ்டோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பெஸ்ட் சைஸ் இருக்கும். அதை வந்து ஒரு 53 வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்போ வந்து அந்த க்ரே கலரில் வர வேண்டிய இடத்துல மட்டும் கொஞ்சம் டச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல க்ரே ஆகிடும். ஸோ இதை ஃபுல் ப்ராசஸ் நீங்கள் பண்ணி முடித்தோடனே உங்கள் ஃபோட்டோ பார்க்கும்போது ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு எடிட்டிங், சூப்பர் எக்ஸலண்ட்டான ஒரு எடிட்டிங் வந்து நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி ரீடச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டீங்கன்னா தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரியான ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணி பாருங்கள். ஃபேஸ்புக் எதில் வேணால் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய லைக்ஸ் வர சான்ஸ் இருக்குது. ஏன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு எடிட்டிங், நீங்கள் ஈஸியாகவே பிக்சார்ட்டில் இந்த மாதிரி எஃபெக்ட் நிறையாவே பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்மளோட ஃபோட்டோ ஹை குவாலிட்டியில் சூப்பர் எடிட் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்த இந்த எடிட்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு டெக்கில் டவுட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுவேன் இந்த சேனலில். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் திலக், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் தமிழ் டாட்ஸ்.